கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி. என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, நம்ம கோபுரம் டிவி ரசிகர்கள் அத்தனை பேருக்குமே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி. நேற்றே உங்களுக்கு ப்ரோக்ராமில் சொன்னேன், ஒரு கும்பாபிஷேகத்தை தரிசனம் பண்ண போகிறோம். அந்த கும்பாபிஷேகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மகாபெரிவா ஷிர்டி சாய்பாபா ரெண்டு பேரும் கொலுவிருக்கும் ஒரு அருமையான ஆலயம், அந்த ஆலயத்தோட கும்பாபிஷேகம். இந்த ஆலயம் எங்கே இருக்குது? சென்னையிலேருந்து மேடவாக்கம், தாம்பரம் போகிற வழியில் மேடவாக்கம்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த மேடவாக்கத்துலேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா பொன்மார் அப்படின்னு ஒரு சிறிய நகரம் இருக்குது. அந்த நகரத்தில் ஒரு அழகான ஆலயம், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஆலயத்துக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே கோமாதா தரிசனம், பக்கத்துலேயே துவாரகமாயி பாபா. அப்படி படி ஏறி மேலே போனோம்னா லெஃப்டில் பிள்ளையார், முருகர், ஐயப்பன், குரு ஐயூரப்பன். அப்படியே எதிர்க்க பாண்டுரங்கன், ரகுமாயி, தம்பதி சமேதரா. அடுத்து தத்தாத்திரேயர், அடுத்தது ஆஞ்சநேயர். இவங்க எல்லாரையும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படி எதிர்த்தாப்பில் பார்த்தோம்னா ஒரே பீடத்தில் அப்படி எதிர்க்க இந்த பக்கம் மகாபெரிவா, இந்த பக்கம் ஷிர்டி சாய்பாபா. இந்த ரெண்டு பேருடைய அருமையான ஆலயம் நமக்கு அருள் கொடுப்பதற்காக நம்ம சென்னைக்கு அருகிலேயே வந்துட்டாங்க ரெண்டு பேருமே. நம்ம சேனல் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கோம், ரெண்டு குருமார்களும் ஒன்று தான். ஸோ அதை நிரூபிக்கும் வகையில் திரு மோகன் சாய் அவர்களும் அவர் மனைவியும் சொந்த செலவில் ஒரு அருமையான ஆலயம் கட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது கும்பாபிஷேகம். நம்ம இப்போ தரிசனம் பண்ண போகிறோம், அதே மாதிரி குருமார்களுடைய தரிசனமும் நமக்கு இப்போ கிடைக்க போகுது. வாழ்வில் ஒரு நாளைக்காவது, ஒரு முறையாவது இந்த ஆலயத்திற்கு விஜயம் செய்யணும். நீங்கள்லாம் போய் அந்த ரெண்டு குருமார்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் போடுறேன், அட்ரஸ் போடுறேன். நியரில் இருந்தால் உடனே போயிடுங்க, கொஞ்சம் லாங்கில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குமோ போய் பார்த்து அந்த மகாபெரிவாவின் ஆசீர்வாதத்தையும் ஷிர்டி சாய்பாபாவின் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். மண்ணை ஆ
நின்ற தவ முனிவன் கருணையே வழிவான உயர் மனிதன் காஞ்சி மண்ணை ஆடுகின்ற தவ முனிவன் கருணையே வழிவான உயர் மனிதன் காமாட்சி தாயவளின் அருள் மைந்தன் காமாட்சி தாயவளின் அருள் மைந்தன் நம் தேவைகளை அருளுகின்ற சந்திரசேகரன் காம கோடி நாமம் சொல்லியே அறம் குவித்தால் கோடி நன்மையே காம கோடி நாமம் சொல்லியே அறம் குவித்தால் கோடி சாயீஸ்வராய வித்மகே ஷிரிடி தேவாய தீமஹி தன்னோ சாயி பிரச்சோதயாத் உணவுமாகி விண்ணும் ஆகி
மண்ணும் ஆகி சுற்றி வரும் கோள்களாகி முகிலாகி மழையுமாகி உயிர் வாழ உணவுமாகி நோய் தீர்க்கும் மருந்தான புதியானாய் நோய் தீர்க்கும் மருந்தான புதியானாய் சமர்த்த சாயி எங்கள் பாலசாயி ருத்ர சாயி விஸ்வரூப சாயி அன்புமாகி அருளுமாகி அருளுமாகி பொருளுமாகி அன்புமாகி அருளும் ஆகி அருளுமாகி பொருளுமாகி புனியாளும் புண்ணியனே உனை பணிந்தோ புனியாளும் புண்ணியனே உனை பணிந்தோ சீரடி சாயி எங்கள் துவாரகமாயி விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com பக்தி பக்திமயம்.